இது கோமாதா என்ற குளமாதா என்ற தலைப்பில் ஆரம்பிக்கப்பட்டது. இது எங்கள் மாடு. இதோட கண்கள் எவ்வளவு பிரைட்டாக இருக்கிறது பாருங்கள். இதுதான் பார்வை வந்து தெளிவாக இருக்கும். இது மூக்கு துவாரங்கள் தெளிந்த வகையில் இருக்கும். மூக்கு துவாரங்கள் நன்றாகவும் இருக்க வேண்டும். இது காது பகுதியும் நன்றாக இருக்க வேண்டும். கண்ணு வந்து பார்ப்பதற்கு நன்றாக தெளிவாகவும் கூர்மையாகவும் இருந்தால் ஆரோக்கியமான மாடு என்று கூறுவார்கள். இதன் முதுகெலும்பு நேர்கொண்டதாக இருக்கும். இது இந்த மாதிரி இருந்தால் வளமான மாடு, நல்ல வளர்ச்சியான மாடு என்று கூறுவார். இந்த மாட்டில் இதன் விலா எலும்பு அகலமாக இருக்க வேண்டும். அது மாதிரி இருந்தால்தான் கன்றுக்குட்டி ஈன்றுவதற்கு வசதியாகவும் இருக்கும். அதனால் விலா எலும்பு அகலமாக பார்த்து வாங்கவும். இது வந்து இளம் வயது மாடு. இந்த மாட்டின் மாடிற்கு பெயர் நாங்கள் லக்ஷ்மி என்று வைத்திருக்கிறோம். இதை கூப்பிட்டால் திரும்பி பார்க்கும். லக்ஷ்மி லக்ஷ்மி என்று கூப்பிட்டால் திரும்பி பார்க்கும். இதன் மூக்கு துவாரங்கள் வியர்வை துளிகளோடு நன்றாக இருக்கும். இது நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் மண்டையாடும். இது சாப்பிட்டு கொண்டு படுத்து கொண்டு இருக்கும். இதன் பொழுதுபோக்காக நாங்கள் இதன் கூட விளையாண்டு கொண்டு இருப்போம். இது மாட்டு தொட்டி. இது தண்ணீர் குடிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இது வந்து சோளம் பயிரிட்டு இருக்கிறோம். இந்த சோளம்தான் மாட்டிற்கு தீவினம். இந்த மாடின் பெயர் தானியலட்சுமி என்று பெயர். இது வந்து மடியை பாருங்கள். இந்த மடி வந்து சதுரமாக இருக்க வேண்டும். காம்புகள் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். காம்புகள் இருந்தால்தான் பால் கறக்குவதற்கும் நன்றாக இருக்கும். ரெண்டாவது, இது வந்து காம்புகள் ஒரே மாதிரி சதுர வடிவில் இருந்தால்தான் பால் கறக்க வசதியாக இருக்கும். மடி நோவு வந்துவிடும். அதனால் இதை பார்த்து கொள்ள வேண்டும். மடி நோவு மிகவும் பொல்லாத நோய் என்று கூறுவர். அது இதனுடைய தோள்கள் மெலிசாக இருக்கும். இது வந்து இளம் வயது மாடு. இது ஒரு கன்றுக்குட்டி தான் ஈன்றி இருக்குது. இதன் வால் பகுதி பாருங்கள். இந்த மடியும் நன்றாக இருக்கிறது. இது மாதிரி தான் பார்த்து வாங்கவும். இது வந்து மாட்டிற்கு உடம்பு சரியில்லாததனால் டாக்டர் வந்து பார்க்கிறார்கள். இதற்கு மடியில் புண்ணாகிவிட்டது. அதனால் டாக்டர் அந்த மடியிற்கு புண்ணிற்கு மருந்து வைக்கிறார்கள். டாக்டர் வந்து பார்த்து எல்லாம் விவரமும் சொல்லுவார்கள். எப்படி மாட்டிற்கு என்னென்ன தீவனம் வைக்கிறது, எப்படி மருந்து கொடுப்பது என்று. அதற்கு புண்ணிற்கு மருந்து தடவி விடுகிறார்கள். நாங்கள் முதலுதவியாக மஞ்சள் தடவி மஞ்சளும் தடவி விட்டு இருந்தோம். அதுவும் புண் ஆறவில்லை. உடனே டாக்டரை வரவைத்து, மாட்டு டாக்டர் தான் இவர், வரவைத்து இதன் புண்களுக்கு மருந்து பூசி இது 3 நாள் சரியாகிவிடும். இதன் வால் பகுதி நீளமாக இருக்கிறது பாருங்கள். வாலை பார்த்தும் வாங்க வேண்டும். இந்த மாட்டின் பெயர் நாங்கள் குட்டி லக்ஷ்மி என்று வைத்திருக்கிறோம். இது மாடு மேய்ப்பதற்காக அங்கங்கே புல் வசதிகளும் இருக்கிறது. இங்கு நாங்கள் கொண்டு வந்து விட்டு விடுவோம். இது வந்து மாட்டிற்கு தவிடு தண்ணி காட்டுகிறோம். தவிடு, புண்ணாக்கு, சத்து மாவு எல்லாம் கலந்து இந்த ஒரு அன்னக்கூடை அளவு கொடுத்து விடுவோம். இது மாடு ஒவ்வொரு மாட்டிற்கும் அளவு இந்த மாட்டிற்கு கொடுப்போம். இந்த மாட்டின் பெயர் மகாலட்சுமி என்று வைத்திருக்கிறோம். மகாலட்சுமி என்றால் திரும்பி பார்க்கும். இந்த மாட்டிற்கு ஒரு ஒரு அன்னக்குடையாக வைத்து முதல் நாள் புண்ணாக்கு தண்ணீரை ஊற வைத்து விடுவோம். மாடு புண்ணாக்கு தண்ணி குடித்து விட்டு இது மாதிரி மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வோம். மேய்ச்சலுக்கு செல்லும் பொழுது அது காலையில் வேளையில் நன்றாக வெயில் படாமல் அது வசதியாக இருக்கும். இது குட்டி கண்ணுக்குட்டி. இதன் பெயர் நாங்கள் ராஜா என்று வைத்திருப்போம். இது செய்யும் சேட்டைகள் நன்றாக இருக்கும். இதை பார்ப்பதற்கும் நன்றாக இருக்கும். கன்று குட்டிக்கு நன்றாக பால் கொடுத்து நன்றாக வளர்ச்சி இருந்தால் வசதியாக இருக்கும். இது ஒரு மாடு. இது வந்து எங்கள் தீவன புள்ளையை நாங்கள் போட்டு விடுவோம். அது உணவாக எடுத்து கொள்ளும். தீவன புள்ளினால் அதற்கு பால் கறவை எங்களுக்கு அதிகமாக தரும். இது குட்டி கண்ணுக்குட்டி பிறந்து ஒரு வாரம்தான் ஆகிறது.
அதற்கு பழக்கப்படுத்தி விடுகிறார்கள். பாருங்கள், பால் குடிக்கிறதற்கு அது சரியாக கொடுக்கவில்லை. பால் குடிப்பதற்கு 2 மாதம் மாட்டின் பால் கன்றுக்குட்டிக்கு தர வேண்டும். அப்பொழுதுதான் அதன் சத்து இருக்கும். 5வது நாள் இதற்கு பூச்சி மருந்து கொடுக்கணும். பிறகு 20வது நாள் திருப்பியும் இதற்கு பூச்சி மருந்து கொடுக்க வேண்டும். இது தடுப்பூசியெல்லாம் போட்டுவிட்டு இது பண்ணணும். இதெல்லாம் எங்கள் கன்றுக்குட்டி. இந்த கன்றுக்குட்டினால் நன்றாக ஜாலியாக பொழுது போயிடும். இவர் வந்து எங்கள் மகன் வந்து விவசாயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பான். இவனுடைய முயற்சியில்தான் நாங்கள் நிலம் வாங்கினோம். வாங்குப்பான் அம்பு செய்வான். இவனே வாய்க்கால் வெட்டுவான். இவனே காலையில் நேரம் ஞாயிற்றுக்கிழமை வருவான். ஆஃபேலி கோட்டையில் லீவுக்கெல்லாம் வருவான். இவனை விவசாயத்துக்கும் சிறு வயதிலேயே இவனுக்கு விருப்பமாக இருந்தது. இதனால் தான் நாங்கள் 5 வருடமாக இந்த விவசாயம், மாடு வளர்ப்பு எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இவனின் ஆசை எப்படி என்றால், இவனுடைய பள்ளி இதெல்லாம் அந்த மேய்ச்சல் புல்லுக்கு தண்ணீர் விடுவதற்காக வாய்க்கால் வெட்டுவான். வாய்க்கால் வெட்டி தண்ணீர் பம்பு செட்டின் வழியாக விடுவான். இவனுடைய ஆசை என்னவென்றால், தம் ஃப்ரெண்டுகள் எல்லாம் அவர்கள் வயலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்வார்கள். எங்கள் வயலில் வந்து பார் என்று கூப்பிட்டார்கள். அதனால் இவன் போய் அங்கே பார்த்துவிட்டு எங்களுக்கும் உறுதுணையாக இருந்து தூண்டுதலாக இருந்து, வாங்க வேண்டும் அப்பா, நம்மளும் விவசாயம் செய்யலாம், விவசாயம் நம்மளுக்கு உயிர் நாடி, எங்கள் மிஸ்ஸும் சொன்னார்கள், ஃப்ரெண்டுங்களும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னதனால் இவனுடைய முயற்சியினால் நாங்கள் இந்த அளவு வந்தோம். சனி ஞாயிறு லீவ் என்றால் இங்கு வந்து விடுவான். காலையில் வந்து சாயந்தரம் வரை இவன் வேலை செய்வான். ஜாலியாக இருக்கும். சுற்றுப்புறதும் வசதியாகவும் இருக்கும். கொசுத்தல்லை முதலில் இருக்காது. காற்றோட்டமாக இருக்கும். நன்றாக விளையாண்டு கொண்டு வசதியாக இருக்கும். இவனுக்கு விளையாட கன்றுக்குட்டி இருக்கிறது. அதனால் ஜாலியாக விளையாடுவான். இவனை எல்லா வேலைகளும் செய்து ஒவ்வொரு புல்வெளிகளுக்கும் தண்ணீர் விடுவான். இவனிற்கு பொழுதுபோக்கே இதுதான். எல்லார் குழந்தைகளும் டிவி பார்ப்பார்கள், செல்போன் எல்லாம் வைத்திருப்பார்கள். ஆனால் இவனிடமும் இருக்கிறது. இருந்தாலும் இவனுக்கு ஒரு உடற்பயிற்சி மாதிரி இருக்கட்டும் என்று அவனே செய்வான். மண்வெட்டி எப்படி பிடிப்பது என்று கூட எனக்கு சிறுவதில் தெரியாது. இவனை எல்லாரும் செய்வான். இதெல்லாம் எப்படிடா உனக்கு தெரியும்னா, பார்த்து கற்றுக்கிட்டேன், ஒவ்வொருத்தரையும் பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நன்று உழைத்து வேர்வை துளிகள் சிந்திவிட்டு விவசாயம் செய்துவிட்டு வந்து அந்த பம்பு செட்டில் குளித்து நல்ல ஆரோக்கியமான சாப்பிட்டு இங்கேயே விளைந்த காய்கறிகளையும் சாப்பிட்டு உணவருந்திவிட்டு ஜாலியாக அவன் பொழுது போப்பான். இவனுடைய ஆசையினாலும் இவனுடைய முயற்சியினாலும் நாங்கள் இந்த அளவு விவசாயத்தில் இறங்கினோம். விவசாயத்தில் லாபம் கம்மியாக இருந்தாலும் ஒரு ஆசை, ஒரு அன்பு, பாசம் இருந்தால் எங்கள் குடும்பம் அனைவரும் இந்த விவசாயத்துக்கு ஈடுபட்டோம். இதில் ஒரு எங்களுக்கு இணைப்பிரையாத ஆசையாகவும் அன்பாகவும் இருந்தது. மாட்டின் பாருங்கள் எவ்வளோ ஆசையாக தட்டி கொன்று அதற்கு வாழைப்பழம் கொடுப்பான். கண்ணுக்குட்டி என்றால் இவனுக்கு மிகவும் பிடிக்கும். இதன் பெயர் வைத்து தான் கூப்பிடுவான். அதன் அதுகுடன் சேட்டை செய்வான். அதன் கண்ணு வாழைப்பழம் சாப்பிடாதனால் வைக்கோலையெல்லாம் தள்ளிவிட்டு செய்வான். இது வந்து நாங்கள் பால் கறந்து தனியாருக்கு ஊற்றுவோம். வீட்டுக்கிட்டே வருவார்கள். இது ஊற்றி எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு திக்காக இருக்குது பாருங்கள். நான் கலப்படம் இல்லாத இயற்கையான பால் இது. இது அங்கு வேலை செய்கிறவர்கள் தண்ணீர் பால் ஊற்றுவார்கள். இந்த அளவு சின்ன